அப்பா, அம்மா பால்டின் வரணும் சொல்லிச்சு.
இவன் தான் சார் நம்ம பையன். வாடா சாருக்கு வணக்கம் சார். அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ சார். எங்க அப்பா நல்லா படிக்கிறாரா? படிக்கலன்னா கண்ணை உண்டி வச்சுட்டு தோலெல்லாம் உருகி சொல்லி எங்க அம்மா சொல்ல சொல்லிச்சு. நான் வரேன் சார். ஏ ராவா, பத்திரமா எடுத்துட்டு போடா. கஷ்டப்பட்டு கேள்னு வாங்கினது. அடுத்தவன் ஆரோக்கியம். எல்லா அப்பனும் பிள்ளைய படுறா படுறான்னு சொல்லுவாங்க. இவ அப்ப வேற மாதிரி. கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய அரிய கண்டுபிடிப்பு. நான் ஓட பாக்குறேன். இந்த பச்சலைய பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல? அப்ப குடி குடி. டேய் என்னடாச்சு? குரல் ஸ்வீட்டா இருக்கணும்னு எங்க அப்பா ஒரு மருந்து கொடுத்தா, அத சாப்பிட்டதுல இருந்து நான் நாய் மாதிரியே குலைச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ரோட்ல போற வர நாய்ங்கெல்லாம் என்ன துரத்துதுடா. அதுல நாலு நாய் சொறி நாயிடா. அனிதான்னு ஒரு பொண்ணு, எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு கடைசியில அண்ணான்னு சொல்லிடும். அனிதா உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? அனிதா நானா உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்? அனிதா இப்பயாவது என் காதல ஏத்துக்க. அனிதா உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்க. அனிதா அப்ப இங்க இருந்து குதிக்க சொல்றேன், நீ குச்சிடுவிய. ஐயோ, அப்ப அந்த பையனுக்கு என்னாச்சு? என்னாச்சா? உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில கிடந்தான். உடம்பு சரியா போச்சு, மறுபடியும் குதிக்க தயாரா இருக்கான். இந்த பசங்களுக்கு எல்லாம் ப்ரொஃபசர் யார் தெரியுமா? யாரு? சாம்பசி. அதாமா, நீ படிக்கிற காலத்திலேயே இருந்தாரு. ஒன்னு எடுக்கு போய் இன்னொன்னு மாத்தி எடுத்துருவாங்க. வாங்க, இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் தெரிஞ்சுதா நான் எப்பவும் இந்த கத்தியை கையிலேயே வச்சிட்டு இருக்கேன். கிட்ட வாங்க சார். மாமா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாத? அதுக்கு பதிலா இதை எடுப்பேன், இதுக்கு பதிலா அதை எடுப்பேன். அதே மாதிரி அந்த பாத்ரூம் போறதுக்கு பதிலா இந்த பாத்ரூம் வந்துட்டு அவ்வளவுதான். இல்ல மன்னிச்சிரு மாமா, இல்ல மன்னிச்சிரு. கத்தி கட்டி ஊற குட்டியாத மாமா. நான் உங்க அப்பா மாதிரி உன் கைய பிடிச்சு அடிமயில மயில மயில என்ன மறந்து போன மயில, அடி ஒடிஞ்சு நிக்கிற வயில, நான் உருகி போன குயில. உன் கண்ணு ரெண்டு நெஞ்ச கேளுது, இளம் பொண்ணு வர என்ன சொல்லுது. உன் கண்ணு ரெண்டு நெஞ்ச கேளுது, இளம் பொண்ணு வர என்ன சொல்லுது. மனசு டீனேஜ் பொண்ண கண்டா டபடிக்குது, பட பஸ் ஸ்டாண்டு பக்கம் தானே கண்ணு நேயுது, நல்லா பளபளக்கு சேலைய கண்டா பக்கம் தாகுது. அட நடக 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 எம் மனம் கவர்ந்த நடக, அடைய அடைச்சு போன இடைய என்ன வாட்டும் காமம் படைய. உன் அப்பா தான் பேரு என்னம்மா, உன் பரம்பரைக்கு பாட்டம் நானம்மா. உன் அப்பா தான் பேரு என்னம்மா, உன் பரம்பரைக்கு பாட்டம் நானம்மா. அடி அந்தரி சுந்தரி அஞ்சுகமே எந்திரி, கொண்டு போவேன் குதிரை மேல மாமராஜ தந்திரி. காலேஜில் நம்ம காலேஜில் டெஸ்ட் வச்சா போரடிக்குது, மனசு டீனேஜ் பொண்ண கண்டா தாவடிக்குது. அட பஸ் ஸ்டாண்டு பக்கம் தானே கண்ணு மேயுது, நல்லா பளபளக்கு சேலைய கண்டா பக்கம் தாக்குது. நம்ம காலேஜில் டெஸ்ட் வச்சா போரடிக்குது, மனசு டீனேஜ் பொண்ண கண்டா தாவடிக்குது. அட பஸ் ஸ்டாண்டு பக்கம் தானே கண்ணு மேயுது, நல்லா பளபளக்கு சேலைய கண்டா பக்கம் தாக்குது. ஹே பக்கம் தாக்குது, ஹே பக்கம் தாக்குது. நம்ம கபில் தேவ ஃபுட்பால் மேட்ச்ல சாம்பார் ஒரு கோல் டமால்னு
மரியாதை அதெல்லாம் பொறுக்கி போடுங்க. உடைக்கிறது நீ, பொறுக்கிறது நாங்களா? அதெல்லாம் முடியாது. அம்மா நீ எங்களை என்ன நினைச்ச? யோ, அங்க என்ன கலட்டா? லீவ் விட்டலாமா? டேய் பிரின்சிபல் எதுக்குடா வராரு? ஒண்ணுக்கு போக வராரு. வாட் இஸ் திஸ்? ஜாக் அண்ட் ஜில் வென்ட் அப் தி ஹில். பிச் அப் இல்ல வாட்டர். These people only broke the spot, sir. Please, ask them in English. Who has broken the pot? என்ன சொல்றாரு? ரேகா தான் தொட்டி வச்சான்னு கேக்குறாடா. எஸ் சார். ஓஹோ, யாரும் கேட்ட சொல்ல மாட்டீங்களா? ஆளுக்கு 10 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு என்ன ரூம்ல வந்து பாருங்க. எதுக்கு சார்? Do what I say. ஓ, அது கா கட்டிட்டு வரட்டும். பிரின்சிபல் நீங்க தான் தொட்டி உடைச்சீங்களான்னு கேட்டதுக்கு அவங்களே எப்படி எஸ் ன்னு சொல்ல வச்சு? அதுங்க இங்கிலீஷ்ல எது கேட்டாலும் எஸ் ன்னு சொல்ல தெரியும். அது எனக்கு தெரியும். என்னடி ரேகா, கார் நின்னுடுச்சு. வீட்ல ஒருத்தருக்கு 6 டிரைவர் இருக்காங்க, ஒருத்தர் வண்டியை சரியா கவனிக்கிறது இல்ல. போய் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறேன், இறங்கி தள்ளுவோம் வாங்கடி. இந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ள நான் கார தள்ளுறதா? இறங்கடி, ஆள் வந்துடுச்சு, தள்ள வைக்கிறேன். சைக்கிள்ல நாம வந்துகிட்டு இருக்கோம், ரோட்ல காரை குறுக்க நிக்க வச்சா என்ன அர்த்தம்? என்னையாண்டா கேக்குற? அங்க போய் கேளு. இதுவரைக்கும் நாம் அடிமைப்பட்டு கிடந்தது போதும். ரேகாவுக்காக பயந்து வாழ்ந்ததெல்லாம் இந்த நொடியோடு ஒழியட்டும். இன்னிலிருந்து நாம் ஒரு புது பிறவி எடுப்போம். வாங்கடா. டேய், நீ இப்படி அடிக்கடி வசனம் பேசி எனக்கு வீரம் வந்து நான் ரேகா கிட்ட அவமானப்பட்டதான் போதும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுட்டா, அடிக்கடி அவமானப்பட முடியாது. நமக்கு ஏண்டா அந்த புது வீரம்லாம்? நீ ஏன் போ? நான் போறேன்டா. சிறுவர்களா? ஏமா, இவ்வளவு இடம் இருக்கு, வண்டியை நடுவில் அனுப்பி வைக்கணும். ஏன், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? நாங்க எல்லாம் சேர்ந்து ஓரமா தள்ளி வச்சிருவோம். பாப்போமா? பாப்போமே. துடிக்குது புஜம், வாங்கடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, ஓரங்கட்டு ஒரு கை பாப்போம். கமான், தள்ளுங்க. ஆரே காவண்டி, இது டப்பா வண்டி, இது வெள்ள வண்டி, அடாயில ரொம்ப தேங்க்ஸ். நின்னு போன காரை தள்ளி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பாய். கை போச்சு, என் கால் போச்சு. எனக்கு அப்பவே தெரியும்டா அந்த கண்ணா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ரேகாக்கு அடிமை தாண்டா. நமக்கே வீரம் வந்தாலும் அந்த வீரத்தை வச்சு நம்மளே அவமானப்படுத்துறாளு. ஏண்டா நம்ம தலைவிதி இப்படி இருக்கு? இத மாத்த வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கடவுளோட பக்தன், வழி விடுங்க. நாங்க ரொம்ப நொந்து போய் வந்திருக்கோம், நீ வழி விடுப்பா. கோவில்ல இடது பக்கத்துல இருந்தா வலது பக்கம் சுத்தணும், அந்த அறிவு கூட இல்ல? அந்த அறிவு இருந்தா நாங்க ஏங்க மண் புழுவா நெலிகிறோம்? பக்தா வழிவிடு, நீங்க வழி விடுங்க. ஆத்தாவை வேண்டினாலும் சண்டேன்னு வந்தா நாங்க தோத்துருவோம், கொஞ்சம் வழிவிடுங்க சார். கோயில சுத்துறதுக்கு எங்க காரணத்தை நாங்க சொல்றோம், உன் காரணத்தை நீ சொல்லு. யார் காரணம் முக்கியமோ அதுபடி வழிவிடுறோம். அதானே, முதல்ல நீயே சொல்லு. எங்க அம்மாவோட வேண்டுதல் யா, இந்த ஊர் காலேஜ்ல புதுசா சேர போற, வழக்கப்படி எல்லாத்தையும் நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி வேண்டிட்டேன் நாங்க. அதுதான். எந்த காலேஜ்? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். என்ன மேஜர்? எக்கனாமிக்ஸ். நீ படிச்ச காலேஜ்ல எல்லாத்துலயும் நீ தான் ஃபர்ஸ்ட். ஆமா. ஆத்தா ஆத்தா, உன் கருணையே கருணை, ஆத்தா உன் கருணையே கருணை. நீ இல்ல, நீங்க உருளுங்க பெறலுங்க குட்டிகர் நடிங்க, ஏன்னா நீங்க தான் எங்களை காப்பாத்த வந்த அந்த அம்பாளா பார்த்து உன்னை எங்க காலேஜுக்கு அமைச்சிருக்கா. நம்ம கிளாஸ்ல ரேகான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஒரு அடங்கா பிடாரி. அவ கொட்டத்தை நீதான் அடக்கணும், நம்ம கொள்கையை நீதான் நிலைநிறுத்தணும். ராஜா,
ஒண்ணுமில்லை, காத்தால இருந்து ஒரே ஜலதோஷம். ஜலதோஷத்துக்கு மருந்து சாப்பிட்டா ஏழு நாள்ல குணமாகும் சொன்னா. சாப்பிடல என்ன, ஒரு வாரத்துல குணமாகும் வக்கீல் சொன்னார். சிரிப்பே வரலையா? வாசனையே இல்ல. ஐயோ சிரிப்பு வரது இருக்கட்டும், முதல்ல கையில இருக்க சாக்கு கீழே வைங்க. கீப்பிட்ட பேசு. என் சார் எது எடுக்க போனாலும் பக்கத்துல இருக்கிறத எடுத்துறீங்க. எங்க அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி இதுக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். ஒரு ரோதலையா போச்சு. என்ன இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே கேர்ள்ஸ், எஸ் எஸ் ஜூலியட்டுக்கு தான் கொண்ட கர்வம் அகந்தை அத்தனையும் அடிபட்டு போனது. அவள் அடிமையானாள். ஏன்? ரோமியோவை கண்டாள். எந்த கர்வம் கொண்ட பெண்மையும் ஆண்மையின் முன் அடிபட்டு போவது தானே இயற்கை. அந்த ஆண்மை கொண்ட ரோமியோ வந்தான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் ராஜா, நான் புதுசா சேர்ந்திருக்க ஸ்டூடெண்ட். என்னையும் உங்கள ஒருத்தர் ஏத்துவீங்க நான் நம்புறேன். காதலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அழக புரிஞ்சுக்கணும். அழகுன்னா என்ன ரேகா, நீ சொல்லுமா? அழகுன்னா ரோஜா பூ. இல்ல சார், எது ஒரு மனுஷனுக்கு மன அமைதியை தருதோ அதுதான் உண்மையான அழகு. பத்து நாள் பட்னியா கிடந்தவனுக்கு வத்த குழம்பு சோறு தான் அழகா தெரியும். ரோஜா பூ அழகா தெரியாது. Yes, it is correct. ரோமியோவுக்கு ஜூலியட் மன அமைதியை தந்தா. அழகா தெரிஞ்சா. வெரி குட் ராஜா, வெரி குட், வெரி குட் ராஜா, வெரி குட். ரோஜா அழகா? என் தாமரை அழகு இல்லையா? எனக்கு என் பொண்டாட்டி தான் அழகு. எனக்கு என் அனிதா தான் அழகு. எங்க அப்பனை தவிர மீதி எல்லாம் எனக்கு அழகு. என்ன புது தைரியம்? என்ன பத்தி தெரியும்ல? இந்த நிமிஷத்துல இருந்து ராஜாவை பத்தி நீ தெரிஞ்சுக்க. சைலன்ஸ், 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 சைலன்ஸ். ராஜா இதெல்லாம் தப்பு. அப்புறம் பாத்ரூம்ல வந்து பாரு, சி ரூம்ல வந்து பாரு. புதுசா வந்த அன்னைக்கே காலேஜ் விட்டு போயிட வேண்டாம். கிளாஸ்ல ஒழுங்கா பதில் சொன்னதுக்காக எந்த காலேஜ்லயும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. பெரிய அறிவாளினு நினைப்போ? நினைப்பு இல்ல, பொறப்பே அப்படித்தான். ஆனா உனக்கு இன்னொரு சான்ஸ் தரான். வரப்போற பிரச்சனை யாரு ஃபர்ஸ்ட் வரோன்னு பாத்துருவான். நான் ஃபர்ஸ்ட் வந்தா நீங்க எல்லாரும் பாதி மீசை எடுத்துட்டு காலேஜ்க்கு வரணும். ஓகே சரி, மீசை எங்க மான பிரச்சனை. நாங்களும் மானத்திலேயே பந்தயம் கட்டுறோம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம்னா நீங்க பொம்பளைங்க எல்லாரும் காலேஜுக்கு ஒரு வாரம் ஜாக்கெட் போடாம வரணும். ரைட், தயாரா இருங்க. ஜாக்கெட் இல்லாம வரத பாக்குறதுக்கா? ஷட் அப், அது டெஸ்ட் பேப்பர் வர எனக்கு தெரியும். வாங்கடி போலாம். சப்பா, சரியான போட்டி. எப்படி ராஜா ஜெயிக்கிறது? படிச்சுதான். ஓஹோ, பார்த்து படிச்சுடு. ஒரு புறாவை சுட்ட உடனே பாவம் நினைச்சிட்டியா? பாவமா எனக்கா? பட் ஆஃப் ஃபுல். என் டேஸ்ட் உனக்கு. ஓ, நீ புது ஃப்ரெண்ட் இல்ல, அதனால உனக்கு தெரியாது. நான் எப்பவுமே காதல் புறாக்கள்ல ஒரு புறாவை தான் சுடுவேன். அந்த இன்னொன்னு பிரிவை தாங்காம இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக என்ன கல்லு, கூழாங்கல்ல, அந்த கூழாங்கல்ல சாப்பிட்டுட்டு வானத்துல வயர பறக்குமா, சடனா நிறுத்தி அங்கிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குமா. அப்போ இன்னொன்னு சுட வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல வா, அந்த புறா எப்படி சாகுதுன்னு பாக்கலாம். சந்தோஷமா? ஆமாண்ட, காதல் புறாக்களை சொல்றதுன்னா எனக்கு தனி சந்தோஷம். வாடா, அந்த புறா சாகிறத பாத்துட்டு போவோம். ஏம்பா மைக்கேல், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் வழி தெரியாது. வாப்பா போலாம். இந்த தடியனை இனிமே வேட்டைக்கெல்லாம் கூட்டு வரப்படாது. போய் தொலைடா. என்னமா ரேகா, இன்னும் படிச்சுக்கிட்டா இருக்கிற தூங்காம? எனக்கு இருக்கிற வசதிக்கும் சொத்துக்கும் நீ படிக்கணுங்கிற அவசியமே இல்லமா. வீட்டுல போர் அடிக்குமே தான் உன்னை காலேஜுக்கே அனுப்புறேன். போ, போய் தூங்கு போ. இல்ல டாடி,
நான் இதுவரைக்கும் படிச்சது வேற, இப்ப படிக்கிறது வேற. ரேகாவை மீற யாரும் இல்லைன்னு நிரூபிக்க நான் படிச்சுதான் ஆகணும். என் கிளாஸ்ல படிக்கிற எல்லா ஆம்பளைகளையும் அவமானப்படுத்த எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படியாமா? நான் இந்த மைக்கேல் ஆசீர்வாதத்தோட பொண்ணுன்னு நீ நிரூபிக்கணும். ஓகே? என்னம்மா காலேஜ்ல? போமா, உனக்கு இதெல்லாம் ஒண்ணு புரியாது. பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இல்லனா எதையாச்சும் பார்த்து பயப்படுவேன். அப்பாவை பார்த்து கூட உனக்கு ஏமா இன்னும் தைரியம் வரல. அப்பாவை பார்த்து ஊரே பயப்படுது. ஊர் மட்டும் இல்லம்மா. சரி, நீ படி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் உயிரோட இருக்கிறதே உனக்காகத்தான். ஏண்டா இது ஃபேன் சுத்துதுல? பரவாயில்ல, நீ படிடா. இந்தாடா ராஜா, கொஞ்சம் ஹார்லிக்ஸ் குடி. ஹார்லிக்ஸ் அதிக சக்தி தந்திடும். ஹார்லிக்ஸ், ஹார்லிக்ஸ். என்னப்பா இது, நீங்க படிக்கலையா? விசி வச்சு விசிக்கிட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன செய்யறது, நமக்கு வர்றது தானே செய்ய முடியும். நீ படிடா ராஜா. இப்ப நல்ல புள்ளைங்கப்பா. ஷேக்ஸ்பியர் ஓல்ட், ஷேக்ஸ்பியர் டோல்ட். அப்பா, நீ பச்சினா இன்னைக்குதான் பாக்குறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஐ இங்கிலீஷ் கூட பேசுவியா? அப்பா, உன்ன மாதிரி மிஸ் எனக்கு ஏப்பா இல்ல. அந்த மிஸ் என்ன குடுத்துருப்பா? சரிண, அவசகமா பேசாதடா. தேவையில்லை. பெரிய தொல்லையா போச்சு. முதல்ல இந்த மீசை கட் பண்ணுங்க. சுருக்கு சுருக்குனு குத்துது. ஏன் அழறீங்க? இந்த மீசை கதை உனக்கு என்ன தெரியும்? ஷேக்ஸ்பியர் டோல் பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன். ஷேக்ஸ்பியர் டோல் பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன். ஷேக்ஸ்பியர் டோல் பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன். ஷேக்ஸ்பியர் தந்தையே, தாங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? மகனே, நீ தானடா விழுந்து விழுந்து படிச்சாகணும். அதனாலதான் ஆலமரத்து வேற அடியோட பிடிங்க அரைச்சு கொடுத்த. அதை சாப்பிட்டா இப்படித்தான், ஒரு இடத்துல ஸ்டெடியா நிக்க முடியாது. விழுந்து விழுந்து படி. விழும்போது அடிபட்டுட்டா அதுக்கும் ஒரு வேர் வச்சிருக்கேன், அதுதான் ராட்சச ரணகள்ளி வேர். காரியத்தை கெடுத்துட்டீங்களப்பா, காரியத்தை கெடுத்துட்டீங்களே. ஷேக்ஸ்பியர் டோல் என்னால முடியாது. ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் என்னால முடியாது. மீசை எடுத்தா உடனே வளர்ற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பா. என்ன மயிர் வளர்க்கிற வைத்தியம் நான் நினைச்ச? எனக்கு நீ அப்பனானதே வெஸ்ட் ஜூட். என்ன பண்ணுது? பால்டப்பா சார், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் பையன் இதே தான் சாப்பிடுறான். நான் குடிக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன் சார். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எங்க சார் இருக்கு? என் முதுகுல இருக்கு, உள்ள எழுதுனால். தேங்க் யூ சார். சார், 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 போங்க போங்க சார். சார், 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 அவங்களை சினிமா கூப்பிடலாமா? நீதான் ஆன் அழகா, நீயே கூப்பிடு. ராஜி, இன்னைக்கு சினிமா போலாமா? என்ன சினிமா போலாம்? உடம்பு எப்படி இருக்கு? அப்படி படம் வரலையே. இன்னைக்கு மந்த்லி டெஸ்ட் மார்க் வருது, ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா, அதான் இன்னைக்கு கூப்பிடுறோம். நாளைக்கு நான் நீங்க ஜாக்கெட் எல்லாம் வரணும், யோசிச்சுக்கோ. நீங்க அக்கா தனிச்சோட பிறக்கல? சிக்கி, நம்ம கிளாஸ்மேட் கிட்ட எப்படி இல்லாமடா பேசுறது? ராஜிமா, இனிமே இருந்து நீ என் தங்கச்சி மாதிரி. மாலா, இனிமே இருந்து நீ சிக்கியோட தங்கச்சி மாதிரி. சிக்கி, நீ என்ன பண்ற? என் தங்கச்சி அழிச்சுக்கிட்டு நீ சினிமாக்கு போற. ஓகே, உன் தங்கச்சி அழிச்சுக்கிட்டு நான் சினிமாக்கு போறேன்.
எப்படி ஐடியா? சீப்பு போட்டிக்கி. புதுசா வந்த உன்னதான் நம்பி இருக்கும். என்ன நடக்க போதோ தெரியல ராஜா, காப்பாத்திடுவல்ல? ஆரோக்கியம் பாதிமீசியோட தெரு தெருவா நடந்தா ஊர் பார்த்து சிரிக்காது. ஊர் சிரிக்கிறது இருக்கட்டும், நாய்கள் துரத்தோம். என்ன சிரிப்பு, நாங்க ஜெயிச்சா கால மாடுங்க துரத்தோம். என்ன கிளாஸ்ல லெக்சரர் காணா? ஐயோ நான் தான் லெக்சரர். ஐ எம் வெரி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம காலேஜ் பக்கத்துல பார்பர் ஷாப் திறப்பு விழா, வேற யாரு என்ன கூப்பிட போற? உங்களுக்கு எல்லாம் வசதிதான். சார் சார் சீக்கிரம் மார்க் சொல்லுங்க. இவ்வளவு ஆர்வமா கேக்குறியே, உன் பேரு என்ன? பூபதியா? யோ என் பேர் ஆரோக்கியம் சார், இவன் பேர் தான் பூபதி. ஆரோக்கியமா? நீ கொலம்பஸ் மார்க்? கொலம்பஸ் மார்க்கா? ஏன் சார் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கொலம்பஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வழி கிடையாது. கொலம்பஸ் உலகத்தை சுத்தி விட்டு உரண்டை அப்படின்னு சொன்னார். நான் உன் பேப்பரை சுத்தி சுத்தி உரண்ட போட்டுட்டேன். அதாவது யுவர் சைஃபர் பூபதி. சிக்ஸ் தேவையான மார்க்கு. ஆரோக்கியம் சொல்லவே வேண்டாம். சைஃபர் மாமா யுவர் 50. ரெகுலா 25. அனிதா யுவர் 60. ராஜா 70. ரேகா யுவர் 80. ராஜா 80, ரேகா 70. சைலன்ஸ் சைலன்ஸ். இந்த பேப்பர் படி. ஐயோ என்னது, பொண்ணுங்களா போயிட்டே இருக்கா? கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. நாளையில இருந்து தெரியும் சார் முதல் மரியாதை. ஆஹா, ஆ இப்பவே எனக்கு அந்த கண்கொள்ளா காட்சி தெரியுதே. அந்த ஜாக்கெட்டு தான் எகிரி போச்சே நம்ம ராஜாவுக்காக. நாளைக்கு நாளைக்கு நான் பாக்குறேன் ஜாலி, நாளைக்கு நாளைக்கு நான் பாக்குறேன் போல. அசையுது அசையுது. இதுடா செடிடா. பொண்ணுங்கெல்லாம் நடந்து வராங்கன்னு நினைக்கிறேன். கை தெரியுது. ஜாக்கெட் எல்லாம் வராங்களா? யாரா வராங்க? ரேகாவா, மாலாவா, விஜயா, உமாவா, துர்காவா, அனிதாவா? என்ன விரும்பி கேட்டவியா? இவங்க யாருமே வரல. இவங்க யார? தயிர்காரி, அப்படி ஒரு பொண்ணு நம்ம கிளாஸ்ல படிக்கவே இல்லையே. ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும், பாத்து சொல்லு. இதுக்காக நம்ம காலங்காத்தால இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். இதை விட சின்ன வயசு தயிர்காரங்களா இங்க தெருவுக்கு வராங்கடா. ராஜா மோசம் போயிட்டோமே. என்னடாச்சு? பொண்ணுங்க எல்லாம் டீ ஷர்ட்டோட வராங்களே. வரட்டும், ஒரு கை பாக்குறேன். பூட்டக்கு அவெல்லாம் பூட்டக்கு. என்னாடி பாப்பா விடாதடி டூப்பா, கொல்லாதவ ஆம்பளதா, என்னாலும் நீ பொம்பளதா. அடி பாங்கடி பாங்கடி வந்தது பொன்னாங்கடி, பாடாத ரோஜா மொட்டளா, குன்னு பூவாத காதல் சுட்டுக்களா. அடி போற கண்ணுல ஆள சுத்துற பொய்யாரம்மா, நட நடக்கிற போனக்கு எனக்கும் பொறுத்த என்னாடி. உங்க தாளுக்கும் எனக்கு செல்லாது போடி. உங்களை பார்த்து கண்ணு ரெண்டு போட்டு நின்னோம் அடி நேத்து. அட பொம்பளைய நினைச்சவன் வாழ்ந்ததில்லை.
இத புரிஞ்ச பையாரும் இல்லே அடி அடுப்பங்கரைய விட்டு புட்டு படிக்க பந்திகளா இப்படி அறகுறையா துணிய போட்டு நடிக்க பந்திகளா அடியே அடுப்பங்கரைய விட்டு புட்டு படிக்க பந்திகளா இப்படி அறகுறையா துணிய போட்டு நடிக்க பந்திகளா நினைச்சு கவிதை பாடினோம் கடிதத்தை சுமந்து கழுதையாகினோம் புரிஞ்சுக்கிட்டான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டான் எங்க தலைவிதி மாறத்தான் புடவைய மறந்தோம் வாங்கடி வந்த வழி பொங்கடி நீ சாப்பிடுமா இத பத்தி கவலைப்படாத இந்த மைக்கேல் மாதிரியே அவன் பொண்ணு இருக்காங்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா நீ சாப்பிடு இனிமே நீங்க தான் ஃபைன் ஆர்ட்ஸ் இன்சார்ஜ் அதான் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டேன் என்ன இப்படி பாக்குறீங்க நீங்க படிக்கிற காலத்துல இதெல்லாம் நம்ம டேவிட் வாங்கினதான் ஹலோ இங்க இருந்தபடியே நான் கடல்ல தாண்டுவேன் உங்களால முடியுமா இங்க இருந்தபடியே கடல்ல தாண்டுறதா அது எப்படி முடியும் என்னால முடியும் இங்க கவனி ஆஹா எப்படி அனுமார் தான் கடல்ல தாண்டினாரு தா என்ன எது வேணாலும் சொல்லு அனுமார் மட்டும் சொல்லாத அப்புறம் எனக்கு கல்யாணமே ஆகாது மேடம் காலேஜ்ல நடக்க போற ஃபைனான்ஸ் டேக்கு நீங்க தான் இன்சார்ஜ்னு கேள்விப்பட்டேன் உட்காரலாமா இதுக்கு நீ கேட்டுக்கவே வேண்டாம் உட்காரு நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால என்ன பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்காது இந்த காலேஜ்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் வேற யாரும் கலந்துக்க மாட்டாங்க இந்த ஃபங்க்ஷன்ல வேற யாராச்சும் கலந்துக்க வந்தா நீங்க அலோவ் பண்ண கூடாது யாரும் கலந்துக்க மாட்டாங்கங்கற யார் வந்தாலும் அலோவ் பண்ண கூடாதுங்கற என்னமா சொல்ற நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா புதுசா வந்திருக்கிறதுனால உன்னை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது நீயே சொல்லு என் டாடி பேரு மைக்கேல் ஆசீர்வாதம் ரேகா தெரியும் என் அப்பா பேரை கேட்ட உடனே நீங்க பயப்படுவீங்கன்னு நீ
எஸ்தரோட தங்கச்சியா? ஓ, உங்களுக்கு என் அக்காவே தெரியுமா? என்ன, அமைதி ஆயிட்டீங்க? உனக்கும் எஸ்தருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? அவ அவ சத்தம் போட்டு கூட பேச மாட்டா. அதான் டிஃபரன்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல யாரும் கலந்துக்க கூடாது. அப்படி உங்களால முடியலன்னா நான் பாத்துக்கிறேன். பாரு, பாக்குறதுக்கு அறிவாளி மாதிரி தெரியறா. அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட மயங்கிடுவானா? என்னோட பார்வைக்கு இந்த காலேஜ்ல மயங்காதவன் யாரும் இல்ல. என்னடா, உங்க அப்பா எனக்கு மருந்து கொடுக்கலையா? அவன் கொடுத்துட்டாரு. ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நீ அவசரப்பட்டு அவ பொறியில சிக்கி. ஹலோ ராஜா. ஹாய் அனிதா. கௌத்துட்டா, இதுவரைக்கும் ரேகா தான் எல்லாமே நம்பி இருந்தோம். ஆனா ரேகாவ தவிடுபடி ஆக்கிட்டீங்க. இப்ப இந்த காலேஜுக்கு ஹீரோ நீங்க தான். என்னோட மனசு உங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கு. சொல்ல போனா ஒன்ன என்னோட தங்கச்சி ஏத்துக்கணும்னு சொல்ல போற. அனிதா, இனிமே நீ தான் என் தங்கச்சி. நான் சொல்ல வந்தது புரியுதுமா? கிளாஸுக்கு போ, படிப்பு முக்கியம்ல, போ. ஆஹா, இந்த மன உறுதி ஒரு பயலுக்கு இல்லாம போச்சே. என்னம்மா, என்ன கவுத்துட்டியா இல்ல கவுந்துட்டியா? தங்கச்சி நீட்டா, என்ன பார்த்து தங்கச்சின்னு சொன்ன முத அம்பளிய இவன் தான். பொம்பளைங்க என்ன மயங்க மாட்டான் போல இருக்கு. ரேகா, இனிமே நீ கஷ்டண்டி. காலேஜ்ல நடக்க போற ஃபங்க்ஷன்லயும் கலந்துட்டு ராஜா அவனை தோக்கடிக்க போறா. ஸ்டூபிட், இந்த ரேகா அவ்வளவு சுலபமா நினைச்சிடாதீங்க. அனிதா, என் காதல. ஸ்டூபிட், அனிதாவ அவ்வளவு சுலபமா நினைச்சிடாத. என்னடா இது, ஒண்ணாம் கிளாஸ் புக்கு? இது என் குழந்தைகிட்ட. இதுல பாடலாம் எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோரை போட்டு, தீயை தூர ஓட்டு. இது மட்டும் நமக்கு பாடமா இருந்துச்சுன்னா முத பத்து ரேங்க்குள்ள வந்துடுவா. அப்பவும் பத்துக்குள்ள தானடா, நான் அஞ்சுக்குள்ள வருவேன். I'll come within 8 rank. டேய், என் அனிதா என்னடா சொன்னீங்க, சோகமா இருக்கா? அது ஒண்ணு இல்லடா, அவ அத்தானேன்னு சொல்ல வந்தா, நாங்க அன்பு தங்கச்சியேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அனிதாவா, அவ வசந்த சேனா, எரியும் எண்ணெயில் பூத்த நெருப்பு, வாய் விளக்கும் ஓனாய், வளைக்க துடிக்கும் மலைப்பாம்படா சிறுவா. டேய், நல்லாவே தமிழ் பேசுறடா. தேங்க் யூ, நீ ஒருத்தன் தான் என்ன புரிஞ்சிட்டு இருக்க. இது மனோர டயலாக்டா? டேய் ரகு, நீ அவளை மறந்துரு. என் உடல் இந்த மண்ல இருந்து மறையாத வரைக்கும் என் காதல் மறையாதரா. என் திஜ கேளியே, அடிக்கடி இப்படி பேசி புள்ளரிக்க வைக்காதரா. புள்ளா அப்பா, வா அவ இருக்க தெரு வந்து பாரு. அப்பயாவது உன் மனசை மாத்திக்கடா. வாங்கடா. அனிதாவின் புன்சிரிப்பில் தேனடிகளாக வளர்ந்திருக்கும் தாடிகளைப்பா. இங்கிருக்கும் பார்பர் ஷாப் கத்திகளுக்கு கூட அவற்றை மழித்தெடுக்க முடியாமல் போன விந்தையைப்பா. பூபதி, என்னடா இது? டீ கடை சொன்னா நம்ப மாட்டேன். நீ கேக்க சார், இந்த தெருவுல எங்க பார்த்தாலும் சோகப்பாட்டா கேக்குது. எல்லாரும் தாடி வச்சிருக்கீங்க, என்ன சார் விஷயம்? அனிதாவோட மாய சிரிப்பு செய்த வேலை. காதல்ல தோல்வி அடைஞ்ச எங்களுக்கெல்லாம் இந்த தாடிய தவிர வேற வழியே தெரியல தம்பி. இதுக்கெல்லாம் அனிதாவ காரணம், நம்பவே முடியல. நரதாடி எல்லாம் இருக்கு, இதுக்குமா அனிதா காரணம்? இது அனிதாவோட அம்மா சிரிப்பு செஞ்ச வேலை. அவங்க பரம்பரையே இப்படித்தான். எங்க தெருவில் எங்க பார்த்தாலும் தாடிதான் தம்பி. இங்க வேறப்பா, ஒரு ஒருத்தனுடைய தாடியிலும் ஒரு ஒரு கதை இருக்கும். ஆனா எங்க தாடியில ஒரே கதை தான், அதுதான் பாணிதா. காதலை நம்பாதே. காதல் பொய், என்ன தத்துவம், என்னடா? ஆ
சொன்ன பாடம் இது, என்னடா காதல் இது, எவன் சொன்ன பாடம் இது, கண்ணெடுத்து பார்க்க ஒரு கண்ணி இல்லையே. காலங்காலமாய் எனக்கு காதல் வல்லியே நல்வா, என்னடா காதல் இது, எவன் சொன்ன பாடம் இது, கண்ணெடுத்து பார்க்க ஒரு கண்ணி இல்லையே. காலங்காலமாய் எனக்கு காதல் வல்லியே. நடந்தாலும் பாதையும் வல்லே இந்த காதலிலே, இப்ப எனக்கு போதையும் வல்லே. கால்கடுக்க நடந்தாலும் பாதையும் வல்லே இந்த காதலிலே, இப்ப எனக்கு போதையும் வல்லே. ஜோடியாக எல்லாரும் ஜாலியாக போகும் போது, ஜோடியாக என்னடா என்னடா காதல் இது, எவன் சொன்ன பாடம் இது, கண்ணெடுத்து பார்க்க ஒரு கண்ணி இல்லையே. காலங்காலமா எனக்கு காதல் வல்லியே. நடந்து வந்தா ஜெயமாலினி, கண்ணியிடை நெளிக்கிறப்போ ஸ்ரீதேவி, கண்ணு ரெண்டு முருட்டுறப்போ சின்ன ஜெயபாதுரி, கண்ணு ரெண்டு முருட்டுறப்போ சின்ன ஜெயபாதுரி. அந்த பொண்ணு ஒரு மாதிரி, என்னடா காதல் இது, எவன் சொன்ன பாடம் இது, காதலிச்ச பொண்ணு ஒரு கண்ணி இல்லையே. காலங்காலமாயிருந்த காதல் தொல்லையே அல்வா, என்னடா காதல் இது, எவன் சொன்ன பாடம் இது, கண்ணெடுத்து பார்த்த ஒரு கண்ணி இல்லையே. காலங்காலமா நமக்கு காதல் வல்லையே. அது வேற ராஜா.
டிரைவர் வந்து சொன்னாரம்மா, ராஜா ஒரு வழி பண்ணிட்டோம். ஆள் என்னன்னா பீஸ் பீஸா கிழிச்சிட்டோம். உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா அந்த அடிமா? போலீஸ் கேஸ் வந்தா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ்ல தான் கொஞ்சம் தகராறு, தமிழ்ல பூந்து விளையாடிடுவேன் பாருங்களேன். கங்கையின் பொய்கை அதன் படுகையிலே மேனகை போல் ஒரு மங்கை, பொய்கை பாறையை இருக்கையாக்கி அம்மங்கை தன் செங்கையால் புறமுதுகை தேய்க்க, செங்கையலின் முதுகை தொட்ட பொய்கையின் கங்கை புவகை கொண்டது. இதை பார்க்கையிலே என்ன ஆனந்த கண்ணீரா? எங்கிட்ட கை கைனு கை வச நிறைய இருக்கு. ஏதுகை போதும் சார், போதும். எங்க ஃப்ரெண்டு ராஜாவை நாலு ரவுடி பசங்க அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம் சார். டாக்டர் கையை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு சார். எக்கையை பலக்கையை, ஐயோ பாவம், உலக்கை போல் வழக்கை, படுக்கையிலே ராஜா இருக்கை, இதுதான் வாழ்க்கை. போதும் சார். ஹலோ மேடம், என்னது இது ரேகா? சீக்கிரமா ரெடி ஆகு, லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஹாஃப் அன் அவர் ஆகும், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. ரேகா, ரேகா, நீ வரப்போறியா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டேபிள் சேர போட்டு டபுள் டபுள் உடைச்சிட்டு இருக்க. ரேகா, இது பாரு ரேகா, நீ வரலன்னு வெச்சுக்கோ. பிரின்சிபல் ஏ பொம்மாட்டி வேஷம் போட்டுட்டு ஆற போற. ஐயோ ரேகா, என்ன காப்பாத்தேன். சும்மா அவசரப்பட்டு என்னால ஒண்ணு வர முடியாது. இந்த ரேகாவுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ரேகா வாமா, வந்துரு ரேகா. ஐயோ பிரின்சிபல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பாடி வருவது உன் கீதம், என் நேரம் தேடி வருவது உல்லாசம். கவி பாடினான் காதலை சூடினான் மாலையை, இளமை உறவு புதிய வரவு பெறுகிறது. கண்ணேவா பாடி வருவது உன் கீதம், என் நேரம் தேடி வருவது உல்லாசம். வானம் எங்கும் ஒருவித கானம் பரவுது, வேகம் எங்கும் புதுவித ராக பழகுது. மேடகளில் ஒரு ஜீவன் எழுந்தது, தேவை என்று ஒரு நாதம் பிறந்தது. ஏ ஆசை இதயமே, நான் தேரை கொள்கிறேன். ஆடற்கரையிலே வருவது உங்கீதம், உங்கீதம் தேடி வருவது உல்லாசம். கவி பாடினான் காதலை சூடினான் ஆலையை, இளமை உறவு புதிய வரவு பெறுகிறது. கண்ணேவா பாடி வருவது உங்கீதம், உங்கீதம் தேடி வருவது உல்லாசம். கவி பாடினான்
இளமை உறவு புதிய வரவு பெறுகிறது. துடிக்குது புஜம், பிடிப்பது நிஜம். தக்கிட தக்க திமி தோம், தக்கிட தக்க திமி தோம், தக்கிட தக்க திமி தோம், தக்கிட. வெல் டன் ராஜா, கீப் இட் அப். ஐயோ மறந்து போச்ச, இரு பார்த்து படிச்சிடறேன். கங்கிராச்சுலேஷன், பியூட்டிஃபுல், ஃபேன்டாஸ்டிக். இது என்னடா? அது எஸ்டா? எங்களுக்கு தெரியாதா? தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். எஸ் எஸ் இந்த காலேஜ்ல ஹீரோ ஆயிட்ட, இனிமே எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி தான் சுத்த போகுது. ஏ அனிதாவை தவிர பாக்குறதுக்கு மேன்லியா இருக்கல்ல? மேன்லியா இருந்தாலும் ரொம்ப திமிரு பொம்பளை. ஏனா ஈன எழுச்சிட்டு நிக்க மாட்டான் பலருக்கு. ஏண்டா புறா மிஸ் பூபதி, இன்னைக்காவது நம்ம ராஜா கிட்ட உன் ஃபர்ஸ்ட் நைட் அனுபவத்தை கிளைமாக்ஸோட சொல்டா. சொல்றேன்டா, டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி நள்ளிரவு. சுதந்திரமா கட்சி சீக்கிரம் சொல்டா. அன்னைக்கு தாண்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். மார்கழி மாசத்து குளிரு, மயங்கி போன மாலை நேரம், அழகான ரூம், அதுல ஒரு கட்டில், அந்த கட்டில் மேல சூடு குறையாத இதமான சுகமான ஆறுக்கு நாள்ல தேங்காய் நார் அடைச்ச மெத்த ரெண்டு, சுகந்த மனம் வீசும் தஞ்சாவூர் மல்லி, சுவையான ஊட்டி திராட்சை, காஷ்மீர் ஆப்பிள், மாடிப்படியில கல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 ன்னு ஒரு சிரிப்பு சத்தம், சல் சல் கல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 ் பட்டாளு கலந்து. ஐயோ டேய், நான் என் வீட்டுக்கு ஏதோ திறந்து போட்டு வந்துட்டேன்டா. சொல்லாம போயிடுவான். அவன் இந்த காலேஜ் விட்டு அனுப்பிடுறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சரி வா ராஜா, நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? நான் இங்க ஒத்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு சேனலுக்கு பிரின்சிபல், ஒரு போஸ்ட் இருக்கு, ஒரு போர்டு இருக்கு, எதையுமே மதிக்காம இப்படி செஞ்ச உனக்கே நல்லா இருக்குதா? நான் என்ன சார் செஞ்சேன்? என்ன செஞ்சியா? நாலு பெண்களையும் நோட் புக்லயும் ஐ லவ் யூ ஐ லவ் எழுதிருக்க, பேனா இருக்கு, பேப்பர் இருக்கிறதுக்காக எழுதிருதா? போய் நாலு பேர் நோட்லயும் நான் எழுதுனதா சொல்றது? போய் இருங்க, நானே கேக்குறேன். ஏ இங்க உட்காந்து கால. இல்ல வேண்டாம். ஏமா தங்கச்சி அனிதா, உன் நோட்ல நானாமா எழுந்த சொல்லுமா? இல்ல ராஜா. உன் பேர் என்னம்மா? உமா. பாத்தியா, உன் பேரே எனக்கு தெரியாது. உன் நோட்ல நான் எழுதுனா? என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. பாமா, நீ கத்தி வச்சிருக்க தெரிஞ்சுமா நான் உனக்கு எழுதுவேன்? சாரி, இவர் எழுது சார். சார், ரேகா நோட்ல நான் தான் எழுதுனேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, என் காதல சொல்லிட்டேன்ற திருப்தியில அதை நான் ஏத்துக்கிறேன். என்ன தண்டனை கொடுக்கறதா? ஒரு வாரம் சஸ்பெண்ட். எஸ் சார். ரேகா, நீ கவலைப்படாதமா. இந்த மாதிரி ஏதாவது நடந்தா எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் ரிசைன் பண்ணிடுறேன். ஏ ரேகா, கங்க்ராச்சுலேஷன் டி. உங்களை எல்லாம் நான் எவ்வளவு நம்பியிருந்தேன். இவ்வளவு அழகான மேன்மையான அறிவான ராஜாவை உன் அடிமையாக்கிட்டியே, அந்த சக்சஸ் சொன்னேன். ஏண்டி நீ டூருக்கு வரலன்ட்ட? சும்மாடா. சும்மாவா? எனக்கு தெரியாதா, சஸ்பெண்ட் ஆனதுனால டூருக்கு ராஜாவால வர முடியாது, அதனால நீயும் வரல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டி தெரியும். நீ ராஜாவை ரசிக்க ஆரம்பிச்சே ரொம்ப நாள் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீ தோத்து போயும் மறுபடியும் மறுபடியும் ராஜா கிட்ட மாதிரியே, அதுக்கு பேர் தாண்டி காதல். காதல
சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது உந்தன் காலடி ஓசையில் காவியம் தோடுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு காதலை மையன பூசவோ சின்ன பாதங்கள் தாங்கிடும் பொன்னிழி மேனியை அள்ளவோ கொஞ்சம் கிள்ளவோ சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது உந்தன் காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு விளைந்திடும் சொந்தமே இன்பத் தென்றலின் பாதைகள் எங்கிலும் ஆசைகள் பொங்குதே உன்னை கெஞ்சுதே சின்ன பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது உந்தன் காலடி ஓசையில் காவியம் தோடுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது காலடி ஓசையில் காவியம் தோடுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு ஹலோ ராஜா என்ன இந்த பக்கம் காலேஜ் டெஸ்ட்க்கு இங்கிலீஷ் நோட்ஸ் வாங்கலாம்னு வந்தேன் காலேஜில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாலோ சின்சியரா படிக்கிறீங்க போல இருக்கு நோட்ஸ் என் வீட்ல இருக்கு அங்க வாங்க थैंक यू உட்காருங்க ராஜா சரி மேடம் இது வந்துடுறேன் Thank you.
I'm sorry, madam. நம்ம காலேஜில ரொம்ப பாப்புலரான டியூன். அதான். I'm sorry, ராஜா. நானும் அதே காலேஜில படிச்சவதானே. எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் மேடம் நிறுத்த சொல்லிட்டீங்க? சில சந்தேகங்களுக்கு தான் ராஜா. நோட்ஸ் தர முடியும். இந்தாங்க நீங்க கேட்ட நோட்ஸ். தேங்க்யூ மேடம். நான் வரேன். என்ன மரேகா இப்ப நீங்க என்ன பார்த்த உடனே ஆச்சரியப்பட போறீங்க என்னமா இது பாவடதாவானே எஸ்தர் அக்காவுது என்ன இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணுதானே கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போற வயசு ஆயிடுச்சு அதனால என்னையே மாத்திக்கிட்டேன் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போதான் போறேன் ஆனா அது யார் வீடுன்னு உங்க அப்பா தான் முடிவு பண்ணணும் நீயோ நானோ முடிவு பண்ண முடியாதுமா அது ஞாபகத்துல வச்சுக்க போமா நான் இப்படி மாறிட்டது உனக்கு சந்தோஷமா இல்லையா இப்பதாமா எனக்கு பயமாவே இருக்கு போமா நீ ஒரு மூடி டைப் எப்பவுமே இப்படிதான் சரி காலேஜ் லேட் ஆயிடுச்சு நான் வரேன் பாய் ராஜா வரலையா இந்த லெட்டர் ராஜா கிட்ட கொடுத்துருங்க ஓ எஸ் கொடுத்துறேனே என்ன ரேக்க இவ்வளவு கனமா இருக்கு என் வாழ்க்கையே அதுல இருக்கு ராஜா கை குடுறா என்னடா கங்கா ரிலேஷன் என்னடா சொல்றான் அதாவது கனகா ரிலேஷன் சொல்றான் அதில்லடா அந்த கங் ஓ கங்கிராச்சுலேஷன் புச்சால புரிஞ்சுக்கிட்டான் ராஜா அந்த ரேக்கா உனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கடா சரியான போட்டி சரியான வெற்றி ராஜா அவ கொட்டத்தை நீ அடக்கிட்டடா நம்ம கொள்கையை நீ நிலைநிறுத்திட்டடா மாமே நோ சி எஸ் என்னடா சந்தோஷம் தானே எவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு சந்தோஷப்படாம இருக்க முடியும் என்னம்மா இது அன்னைக்கு என்னடானா ராஜா ஓ நோட்புக்ல ஐ லவ் யூ எழுதிருக்கான்னு சொன்ன இப்ப நீ எழுதிருக்க ஒரே ஐ லவ் யூ மயமா போயிடுச்சே இப்படியே போச்சுனா என் தொழிலே மாறிடும் போல இருக்க வாட் இஸ் திஸ் ராஜா அன்னைக்கு உங்க காதல நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க இன்னைக்கு என்னோட காதல சொல்லத்தான் இந்த லெட்டர் எழுதுன ஆனா இதையும் நீங்க போட்டியா எடுத்துக்கிட்டீங்க பரவாயில்ல ராஜா பரவாயில்ல ரேகா ரேகா ஹலோ என்னது கல்யாண ரிஜெக்ட் ஆபீஸா ஒருகா ராங் நம்பர் ரேகா ரேகா நில்ல ரேகா 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 நில்ல ரேகா ப்ளீஸ் ரேகா ரேகா என்ன மன்னிச்சு ரேகா உண்மையிலே நீ என்ன காதலிக்கிறதா இருந்தா என்ன மன்னிச்சு தோத்தது நான் தான் ரேகா இனிமே உன்னை ஜெயிக்க என்னால முடியாது ராஜா உங்களுக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன் ஆனா இதையும் நீங்க போட்டியா நினைச்சுக்கிட்டீங்கல்ல ஹே கம் ஆன் இனிமே நமக்குள்ள போட்டியே வராம இருக்கணும்னா நான் சொல்றபடியில நீ கேட்கணும் Thank you.
சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. தோல் மீது வா உன்னை தாளாட்டுவேன், காதல் சொன்னால் உன்னை சீராட்டுவேன், என் நெஞ்சம் எங்கெங்கும் உன்மஞ்சம் வானே. சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே, இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. ரேகா, இதுதான் நம்ம காதலோட நினைவு சின்னம். அவ காதலிக்காக தாஜ்மஹால நினைவு சின்னமா ஆக்கினா? அது முடியாத காதல், நம்ம காதல் தான் கல்யாணத்துல முடிய போகுது. அது மட்டும் இல்ல, இந்த மரத்துல ஏற்கனவே டேவிட் எஸ்தர்னு ஒரு காதலர்களோட பேர் இருக்கு. எங்க அக்கா பேர் கூட எஸ்தர் தான், அவங்க கூட இந்த காலேஜில் தான் படிச்சாங்க. ஆனா அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்துட்டாங்க. இந்த காதலர்கள் வேற யாராவது இருப்பாங்க, இவங்க காதல் நிச்சயம் சக்சஸ் ஆயிருக்கணும். ஏன் தெரியுமா? புனிதமான நம்ம காதல் சின்ன இருக்கிற இந்த மரத்துல ஒரு புனிதமான காதல் தான் இருக்க முடியும். இந்த டேவிடும் எஸ்தரும் இந்நேரம் எங்கேயாவது சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, நாம வாழ போற மாதிரி. ஒரு கிளாஸ் குடுற? கிளாஸ் எல்லாம் கிடையாது.
இங்கெல்லாம் குடி கூடாதியா? சொல்லிட்டே இருக்க, நீ என்ன குடிச்சிட்டே இருக்க? அப்பா அப்பா இங்க பாருங்க. யாராது? அடே டேவிடா, டேவிட், என்னப்பா உன்ன ரொம்ப நாள் ஆளே காணோம். பிறந்த இடத்துக்கு போயிருந்த, ஹாஸ்பிட்டலுக்கு. நீ நல்லா இருக்கியா சுப்பையா? என்னமோ இப்பவோ அப்பவோ ஒன்னு இருக்கேன். போ போ, நானும் வந்து சேர்றேன். அப்பா குடிகாரனுக்கெல்லாம் கிளாஸ் தர வேண்டாம். நீ யாருப்பா அது? டேய், டேவிட்ட பத்தி உனக்கு தெரியாதுடா. இந்த காலேஜில் படிக்கிறப்போ அவன் தாண்டா ராஜா. அவனை விரும்பாத ஆளுங்களே இல்ல, அவன் பாடாத பாட்டே இல்ல, அவன் ஜெயிக்காத போட்டியே. என்ன, நீ குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்க இல்லடா எஸ்தர்? சரி சொல்லு. காக்கா பரபர, கொக்கு பரபர, காலேஜ் கிளி பரபர, என்னோட மனசு. இப்ப நீங்க தோத்துட்டீங்க. உன்னோட மனசு பறக்குதா? ஆமா, என்னோட மனசு உங்களை சுத்தி தானே பறந்துட்டு இருக்கு. எஸ்தர், நம்ம காதல் இருக்கிற வரைக்கும் நம்ம பேரு இந்த மரத்துல இருக்கும் சொன்னியே எஸ்தர். அப்படி ஏண்டா ஏன் என்ன விட்டுட்டு போயிட்டே எஸ்தர்? நம்ம அடிக்கடி விளையாடுவோம் விளையாட்டு, அத விளையாடுவோமா? காக்கா பரபர, கிளி பரபர, பொறா பரபர, எஸ்தர் பரபர. ஏய் எஸ்தர், நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா, நீ இதை என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பறந்து போயிட்டியே. நான் ஜெயிச்சிட்டேன்டா. எஸ்தர், இந்த மரத்துக்கு வசந்த வந்து போற மாதிரி என் வாழ்க்கையில வசந்த மருந்த நீ மறுபடியும் வரணும்டா எஸ்தர். ராஜா, ரேகா, டேவிட், எஸ்தர். ராஜா, ரேகா, மரணத்தோட மடியில் இன்னொரு பேரப்பா. விடமாட்டேன் எஸ்தர், விடமாட்டேன். இன்னொரு டேவிட் எஸ்தர் இந்த காலேஜில் நான் உருவாக விடமாட்டேன். எக்ஸ்பியர் சேஸ் எதுண்டா, லவ் இஸ் அ பிளைம். ராஜா, ரேகா, ராஜா, ரேகா, ரேகா, செல்வா, மறுபடியும் இந்த காலேஜில இருந்து ஒரு குடிகார உருவாகாம இருக்கணும்னா இந்த குடிகார சில உண்மைகளை பேசியா? குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு பாத்தியா?
இந்த உலகத்துல காதலுக்கு விடுவே இல்ல செல்வம். அதனாலதான் நான் பேசணும். ஏய், இதுல யாரு ராஜா ரேகா சொல்லுங்க யாரு? இந்த உலகம் காதல ஒத்துக்கும் நம்புற அந்த ராஜா ரேகா யார்? ஏய், உங்கள யார் ராஜா ரேகா வந்தாலும் சரி, உங்க காதலை மறந்துருங்க, அது நிறைவேறாது. ஏன்னா காதலுக்கும் கண்ணு இல்ல, அத பாக்குற அந்த உலகத்துக்கும் கருணை இல்ல. அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, இப்படி காதல் தோல்விகளையே உங்களுக்கு பாடமா வச்சிருக்கான். ஏன்? உங்களை பயமுறுத்தத்தான். இத கேட்டும் உங்களுக்கு காதல் மலருதுன்னா நிஜம் வாழ்க்கையில இருக்கிற அந்த டேவிட பாருங்க. தோல்வி அடைஞ்ச காதலத்தான் காவியங்கிறப்போ எதை நம்பி காதலச்சீங்க? தேவி, தாஜ்மஹால உலகத்து அதிசயம் சொல்றான, தவிர உலகத்து சோகம்னு எவ்வளவு சொல்றானா? சொல்லுங்க, இதுல யார் ராஜா ரேகா? தேவி, இந்த குடியினால நீ அசிங்கப்பட்டது போதும். எந்த காலேஜ்ல நீ ராஜா மாதிரி இருந்தியோ அதே காலேஜ் அசிங்கப்பட வேண்டாம். வா, வெளியே போதும். ஆமா செல்வம், ராஜா மாதிரி தான் இருந்தேன், இப்படி ஆயிட்டேன். இன்னொரு ராஜா அந்த காலேஜ்ல இருக்கான், அவனே என்ன மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. அதனால நான் பேசுறேன், நான் போக மாட்டேன். இதுக்கு மேல இந்த காதல் தொடர்ந்தா எவனா இருந்தாலும் சரி. செல்வம், போ. அப்படி பெரியோரே, இங்க டேவிட் வீடு. டேவிட் வீடு இங்கதான் இருக்கு. அவன் குடியிருக்கிறது சாராய கடையில. ஆமா, அவனுக்கு தான் சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. நீ என்ன சொந்தமா? தூரத்து சொந்தம். அவன் சாராய கடையில இருந்து வந்ததும் நான் சொல்றேன். சரிங்க. என் வீட்டுல என் வேலைக்காரி பேர் கருப்பாய், அவ மாதிரியே இருக்க. இனிமே உன் கருப்பாய் தான் கூப்பிட போறேன். ஐயோ, என்ன அப்படி கூப்பிடாதீங்க. அப்படி ஒன்னு கூப்பிட கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு கருப்பாய் கருப்பாய். சரி, அப்படி இனிமே கூப்பிட போறது இல்ல. இல்ல, அப்படியே கூப்பிடுங்க, அப்பதான் உங்களை. அப்படியா? கருப்பாய். பாடும் மனம் சொல்லுறடி, ஏ உள்ள
நியாயம் சொல்ற ஒரே ஆள் நீதான் சாந்தி. சரி, நீ எப்படி இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைங்க? உன் புருஷன் பேர் என்ன? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. டேவிட், உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கிட்ட போனேன். அங்க இருந்தவர் என்ன என்ன சொந்தம்னு கேட்டார். என்னால எந்த சொந்தத்தை சொல்ல முடியும்? தூரத்து சொந்தம்னு சொன்னேன். படிச்ச காலேஜில் லெக்சர் ஆயிட்டேன் இல்ல? அதே காலேஜில் நானும் எஸ்தரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? என்னால எஸ்தரையும் மறக்க முடியல, உன்னையும் மறக்க முடியல. லேட் ஆயிடுச்சு, உன்னோட துணையா நான் வர முடியாது. குடிகாரன் துணையா வந்தா உன்னை பார்த்து இந்த ஊரு சிரிக்கும். நீ வீட்டுக்கு போ. நானும் தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் என் வீடு. 8 நம்பர் சாராய கடை பக்கம் தானே? வர. நான் போயிட்டு வரேன். நம்ம மூணு பேருமே சந்திக்காம இருந்திருக்கலாம் சாந்தி, சந்திக்காம இருந்திருக்கலாம். நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் மைக்கேல் ஆசீர்வாதம். நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் மைக்கேல் ஆசீர்வாதம். நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் மைக்கேல் ஆசீர்வாதம். அண்ணன் மைக்கேல் ஆசீர்வாதம். இருங்க இருங்க, உங்க எல்லாத்துக்கும் நன்றி. நானே நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறேன், அதுல குறிப்பா பெண்கள் முன்னேற்றம், ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்காக பல திட்டங்கள் வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் விட தமிழ், எங்கும் தமிழ்,
எதிலும் தமிழ். எனக்கு இந்த அந்நிய நாட்டு மோகமே கிடையாதுங்க. ஐயா அமெரிக்கா இருந்து போன் வந்து அமெரிக்கால இருந்தா இப்படி போ இந்த வந்துடுறேன். அமெரிக்கால இருந்து போன் வந்திருக்கேன் வந்துடுறேன். ஹலோ யாரு? ரோசலினா? அக்கா நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? உன் தம்பி சேர்மன் ஆயிட்டேன். ஆமா ஆமா. என்னது மந்திரியா? அது கிடையாது கழுவ, மேல ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ண மந்திரி ஆயிட்டு போறேன். என்னது பீட்டர் பாஸ் பண்ணிட்டானா? அப்ப ரேகா உங்க பீட்டர் கல்யாணத்தை முடிச்சுடுவான். நீ சீக்கிரம் புறப்பட்டு வா, கல்யாணத்தை முடிச்சுடுவான். ஓகே ஓகே. ராஜாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நம்மளால நடந்த கதையை கூட கேட்க முடியல. டேய் பூபதி, இன்னைக்காவது உன் ஃபர்ஸ்ட் நைட் அனுபவத்தை கிளைமேக்ஸோட சொல்லல, இனிமே எங்க கூட பேசாத பட கா. இருங்கடா சொல்றேன். டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி நள்ளிரவு, மார்கழி மாசத்து குளிர், மயங்கிய மாலை நேரம், அழகான கட்டில், அதுல ஒரு மெத்த தஞ்சாவூர் மல்லிகை, ஊட்டி திராட்சை, காஷ்மீர் ஆப்பிள், அதுக்கு மேல சொல்லுடா. இப்படி எல்லாம் நடக்குந்தாண்டா ஆசைப்பட்டேன். எங்க அப்பா இருக்கானே, அவர் உள்ள போயிட்டாரா? அடச்ச, டிகிரி முடிச்சாதான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டான். அது நடக்கிற விஷயமா? கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு திங்க முடியாம அலைஞ்ச அலைஞ்ச விடியற வரைக்கும் அலைஞ்ச. அப்புறம் எப்படி தாண்டா தின்ன? ஃபர்ஸ்ட் டைம் நடக்கவே இல்ல. இந்த லட்சணத்துல ஒரு குழந்தை வேற, நம்பவே முடியல. ரகு, அனிதா சமையல் செய்யும்போது ஸ்டவ் அடிச்சிருச்சு, அவள ஹாஸ்பிடல்ல சேர்த்து. அனிதா நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தீ குளிச்சிட்டேன் ரகு, என்ன மன்னிச்சிடுங்க ரகு, என்ன மன்னிச்சிடுங்க. உன்னோட மன்னிப்பை ஏத்துக்க இங்க வரல, உன்னோட காதலை ஏத்துக்கத்தான் வந்திருக்கேன். சொல்லு அனிதா, இப்பவாவது என்ன விரும்புறேன்னு சொல்லு. இதுக்கப்புறமும் என்ன ஏத்துக்குவியா ரகு? எந்த ஒரு உண்மையான ஆம்பளையும் ஒரு பொண்ணோட மனசத்தான் காதலிக்கிறான். அழக இல்ல அனிதா. என்னமாச்சே? ஒண்ணு இல்லப்பா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில ஆட்டோ ரிக்ஷா மோதிருச்சு, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு. பயப்படாதப்பா. ஏய், நீதான் எங்க அம்மா மேல மோதினியா? ஏய், நீ குட்டிகாரன்ல குடிச்சிட்டு ஓடிருப்பா. உனக்கெல்லாம் எவையா லைசன்ஸ் கொடுத்தது? மரியாதையா எங்க அம்மா அடிப்பட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. முழு பேண்டே இன்னும் போட ஆரம்பிக்கல, ஹாக்கி ஸ்டிக்க கையில வச்சுக்கிட்டு பதில் சொல்லிட்டு போ சொல்றேன். அருவா சைக்கிள் செயின் இருந்தா பதில் சொல்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். மோதிட்டு திமிர வேற பேசுறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துரும். பேசிட்டு அங்கே நிக்கிறேன், கிட்ட வா. டே 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 ராஜா, என்னடா அது? ரோட்ல அடிபட்டு கிடந்தப்போ இந்த தம்பிதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போச்சு. இந்தப்பா ரொம்ப நன்றி. பேசினதுக்கு மேல ஒரு 2 ரூபாய் சேர்த்து கொடுமா. பேசலத்துக்கு மேல நான் வாங்குறது இல்ல. இந்த பாருப்பா, எதிரில யார் நிக்கிறது தெரியாம ஹாக்கி ஸ்டிக்கோட அசட்டு தைரியத்தோட மோத வரிய. யாரையாவது லவ் பண்றியா? அசட்டு தைரியத்துக்கும் அசட்டு வாழ்க்கைக்கும் காதல் தான் காரணங்கிறது எனக்கு தெரியாதா? போய் ஹாக்கி விளையாடு. மகனே 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 அப்பா மகனே, உன்னை நெஞ்சோட நெஞ்சா கட்டி தழுவணும் போல ஆசையா இருக்குடா. அப்படியாப்பா, உள்ள வாங்கப்பா. அப்பா எங்க அப்பா. அப்பா என்ன எங்கப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க? எல்லாம் உன் தொந்தரவு தாங்காம தாண்டா. கண்ட பச்சளிச்சாரை கொடுத்து எங்க என்ன கொடுமைப்படுத்துவேன்னு ஓடி போயிட்டேன். அப்பா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவீங்க. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு தான் புதுசா ஒரு பச்சளச்சாரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்பா. இருங்கப்பா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா இத குடிங்கப்பா. சுருண்டு போன உங்க நாடி நரம்பெல்லாம் முறுக்கேத்தி உங்களுக்கு புத்துணர்ச்சியும் இளமையும் தரும். குடிங்கப்பா. ஏண்டா இன்னும் நீ திருந்தலையா?
அப்பா, எங்கப்பா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாதே. ஐயோ, இப்ப இதை யாருக்காவது கொடுத்தாகணுமே. மகனே, நைனா, இவங்க ரெண்டு பேரும் என் கிளாஸ் பெற்ற, இது ராஜா, அது ரேகா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தம்பி. முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இத கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஆரோக்கியம் ஆரோக்கியம். தேங்க்யூ. நாங்க வரோம்டா, வரங்க. சரி. தந்தையே, மகனே, தாங்கள் என் நண்பர்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? அது சொன்னால் புரியாது, நீயே சாப்பிட்டு பார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஓம், குடி, குடித்துக் கொண்டே இரு. நைனா, மகனே, எனக்கு முறுக்குது நைனா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நைனா. அம்புஜம், அம்புஜம், ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏ அம்பு, அம்புஜோ, ஆகாஷாயத்தை குடிச்சு வந்த கண்ணு குட்டினா. ஏற்பாடு பண்ணதே அவர்தானே. அஞ்சு நிமிஷம் நைனா, அவ்வளவு கஷாயத்தை குடுத்து அனுப்பு. Thank you.
நேரமாச்சாம், ஐயா வீட்டில் வந்து தூங்க சொன்னாரு. நீ வச்சுட்டு போ. நானே எடுத்து வச்சுக்கிறேன் பா. பரவாயில்லம்மா, என் செல்ல பொண்ணுக்கு நான் பரிமாறக்கூடாதா? யாருமா அந்த பையன்? பேரு ராஜா. ராஜா? அம்மா, இது வரைக்கும் உனக்கு எது வேணும்னாலும் என்னத்தான் கேட்ப, ஆனா மாப்பிளைய மட்டும் நீயே செலக்ட் பண்ணிட்ட. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. என் டாடி, என் வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா என் ஆசை. அம்மா, உன் காதலனே அதான் என் வருங்கால மாப்பிளைய ஈவினிங் வீட்டுக்கு வர சொல்லு. எதுக்குன்னா, உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துவான்னு ரெண்டு ஒரு வார்த்தை கேட்கணும். உன் கல்யாணத்தை நிச்சயமா முடிச்சு வைக்கிறம்மா. தேங்க்யூ டாடி. அதுக்குள்ள என்னமா தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. இன்னைக்கு உன் அக்காவோட நினைவு நாள்மா. அவளுக்கு தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியாம போயிடுச்சு. நீ என்ன செய்யற, அக்காவோட கல்லறைக்கு போய் உன் கல்யாணம் பிரமாதமா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வா. போடு. சரி டாடி. அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஈவினிங் உங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. நான் அக்கா கல்லறைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் அம்மாவோட வந்துடுறேன். ஹலோ மேடம். வாமா ரேகா. எஸ்தர் நம்மளை விட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சுல. சொல்ல முடியாம போன சொந்தத்தை நீயே சொல்லு. சாரி. இருக்கிறது ஒரு பூ, யாருக்கு கொடுக்கிறது? நாங்க ரெண்டு பேரும் கண்ண முடிக்கிறோம். நீங்க யாருக்கு தர ஆசைப்படுறீங்களோ தாங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே இல்ல. ஆமா ரேகா, நான் உன் அக்கா எஸ்தர், டேவிட் மூணு பேரும் நம்ம காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தோம். எல்லாரும் காலேஜ் படிப்பு முடிஞ்சதும் நினைவுகளை சுமந்துக்கிட்டு திசை குறித்தலா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா நாங்க படிக்கிறப்பவே பிரிஞ்சிட்டோம். கொஞ்ச நாள் தான் நாங்க சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷம் மறுபடியும் வராது ரேகா. அந்த நாட்கள் நம்ம காலேஜ்ல இருந்தே ஒரு நல்ல பொண்ணை என் வைஃபா செலக்ட் பண்ணலான் இருக்கேன். யாரு? காலேஜே பின்னாடி சுத்துது. அதுக்குள்ள என்ன கல்யாணம்? மேல படிக்கிறது. படிச்சு என்ன செய்ய போறோம்? அதான் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அது எல்லாத்தையும் பாத்துக்கும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 4-5 குழந்தைங்களை பெத்துக்கிட்டு. 4-5 வேண்டாம், 2 போதும். அப்ப நீ கிடையாது, யார செலக்ட் பண்ணும்னு யோசிக்கணும். வரேன். டேவிட் அடே போற அதிர்ஷ்டசாலி. யாராடி இருக்கும்? யாரோ நீ கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. பின்ன நீயா? 4-5 பிள்ளைங்களை பெத்துக்கிறதுக்கு நான் ரெடி. அடுத்த நாள் காலேஜ் டேல என்னோட காதல டேவிட் கிட்ட சொல்லணுங்கிற முடிவோட போனேன். குங்குமச்சுமையை எடுத்துக்கிட்டு போனேன். டேவிட் எனக்கு பொட்டு வச்சு உடனே மனைவியா ஏத்துக்கணும்னு. அவ்வளவு அவசரம் ரேகா. உங்களை எல்லாரும் பாராட்டுறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மத்தவங்க பாராட்டுறத பத்தி எனக்கு அவ்வளவு இல்ல. உன் பாராட்டுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
நான் எதுக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியுமே. நான் பொட்டோட போனேன். ஆனா டேவிட் பூசு ஓடினதும் அக்காவுக்கு எந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அதே உண்மை உன் அப்பாவுக்கும் தெரிஞ்சது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எனக்கு தெரியும் என் மேல பரிதாபப்பட்டு இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொட சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நான் சீரியஸா சொல்றேன், ஏதாவது ஒரு வரல தொடுங்க. சரி தொட்டுட்ட. என்னடா எஸ்தர், சரியா தொட்டுட்டீங்க. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இதுல என்ன சந்தேகம்? மண்டு வச்சுட்டு போ. பரவாயில்லம்மா, நீதான் என் செல்ல பெண்ணாச்சே, நான் பரிமாறன அது தப்பா? அது சரி, யாருமா அந்த பையன்? பேரு டேவிட். டேவிட் சார், எவ்வளவு வரதட்சணை எதிர்பார்க்கிற? வரதட்சணையா? நான் உங்க பொண்ணதான் விரும்புறேன், உங்க சொத்த இல்ல. உனக்கு வேணாம்னாலும் இந்த மைக்கேல் ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆள்னு நிரூபிச்சு காட்ட வேணா? இந்த ஊர்லயே நான் ரொம்ப பெரிய மனுஷன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். தெரிஞ்சிருந்தும் எப்படிரா அவளை காதலிச்ச? என் பொண்ணு போற ரோட மெதிக்க கூட அருகதை இல்லாதவன் நீ. என் பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறியா? ஏய் மாப்பிளைய கவனிங்கடா. வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுச்சு. டேவிட்டும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரேகா, டேவிட் உனக்கு என்ன சொந்தம்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா என் சொந்தத்தை டேவிட் கிட்ட சொல்ல முடியலையே. எவ்வளவு வரதட்சணை எதிர்பார்க்கிறேன் அப்பா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. எனக்கு இன்னைக்குதான் உண்மை தெரிஞ்சது, நான் ராஜாவோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுகிட்ட. உங்களோட அன்பை புரிஞ்சுக்காம நானே இவரை செலக்ட் பண்ணது தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன நடந்துச்சு? என்ன பத்தி எந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட? ராஜா, நீங்க மனசு மட்டும் தான் நேசிச்சிருக்கீங்க நினைச்சேன். ஆனா என் சொத்தையும் என் அந்தஸ்தையும் தான் நேசிச்சிருக்கீங்க. மைக்கேல் ஆசீர்வாதத்தோட பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துருவாளா? ஏமாந்தது நான் தான் ரேகா. நம்ம காதலையும் ஒரு போட்டியா நினைச்சிட்டல்ல.
ரேகா, நீ கவலைப்படாதம்மா. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த மைக்கேல் ஆசீர்வாதத்தோட விருப்பம் தானம்மா உன் விருப்பமும். நீ நல்லா இருக்கணும்மா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. ரேகா, நான் உன்னை குழந்தையா நினைச்சா நீ என்ன குழந்தையாக்க பாக்குறியா? ராஜா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை காப்பாற்ற எனக்கு வேற வழியே தெரியல. அம்மா, நான் டேவிட பார்த்தம்மா, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். ஏமா, எங்க அக்காவை பத்தி யாரோ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? உங்ககிட்ட உண்மையை சொல்ல கூட உங்க அப்பா எனக்கு அனுமதி தரலம்மா. இந்த ஊர்லயே பெரிய மனுஷனுடைய பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தனை கொடுத்தாரு, வசதியும் கொடுத்தாரு. ஆனா என்னோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் எடுத்துக்கிட்டாரு. ஏமா, அப்பா உன்னால எதிர்க்க முடியல. உன்னை வளர்த்தாவணுமேம்மா, எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. நம்ம நாட்டுல கோடீஸ்வரம் பொண்டாட்டியா இருந்தாலும், ரிக்ஷாக்காரன் பொண்டாட்டியா இருந்தாலும், அடுத்தடுத்து பிறக்கிற குழந்தைகளை வளர்க்க புருஷனோட கொடுமைகளை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும், தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அம்மா, ரேகா, ரேகா, எஸ்தருக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதே உனக்காக தான்மா. நீயும் என்னை விட்டுட்டு போயிடாத. ஏதோ போட்டி போட்டு அவகிட்ட ஜெயிடான்னு சொன்னா எவன்டா உன காதலிக்கு சொன்னது? எனக்கே சக்சஸ் ஆயிடுச்சு, உனக்கு எப்பறம் ஃபெயிலியர் ஆச்சு? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, அனுபவம்டா. விடிஞ்சா தீபாவளி, அவன் அவன் தல தீபாவளி கொண்டாடுவான், இவனுக்கு தாடி தீபாவளி. யாருக்கோ பாடின பாட்டு, இப்ப சிச்சுவேஷன் சரியாவே இருக்கு. என்னடா காதல் இது, எவன் சொன்னப்பா? மனுஷனோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கடா. சாரி ராஜா, சாரிடா. தீபாவளிக்கு அவன் சாரி விக்க ஆரம்பிச்சுட்டான். பிளீஸ், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தித்தாலும் தனிமை, சந்திக்காவிட்டாலும் தனிமை. தனிமையோ தனிமை, இனிமையோ இனிமை. அவன் தீபாவளிக்கு வீட்டுல ஸ்வீட்டை பண்ணி வச்சிருப்பான். எங்க வீட்டுல எங்க நைனா எந்த கஷாயத்தை காய்ச்சி வச்சிருக்கானோ? நைனா, மகனே, 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 தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, மகனே, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள். தெளிவான பார்வைக்கு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தெளிவான பார்வைக்கு நீங்க புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்க பார்வையே சொல்லுது, நான் ஜூட்டுதான். தந்தையே, மகனே, இது தெளிவான பார்வை இல்ல, என்ன இது? எக்ஸ்ரே பார்வை. அப்படின்னா அதாவது எனக்கு எல்லாம் நியூடா தெரியுது. நியூடு நான் என்னடா மகனே? நியூடு என்றால் நிர்வாணம், அதாவது அம்மனை கட்ட. நீ ஓடி ஒளிஞ்சு பிரயோஜன இல்ல நைனா, நிர்வாணம் நிர்வாணம் தான். இது ஆஸ்பத்திரி எக்ஸ்ரே இல்ல, ஆலமரத்து எக்ஸ்ரே. ஓடே ஓடே ஓடே, அம்புஜத்தை இட்டுக்கிற ஓடே, இன்னும் ஓடே. இதுதான் நைனா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான வழி. நான் சுட்டேன். சாந்தி, ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் க
தனிமையில இருக்கிற எனக்கு எதுக்கு டேவிட் பண்டிகை? ஏது சந்தோஷம்? சாந்தி, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க கூடாது? அதையே நான் திருப்பி கேட்ட, நீயே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கூடாது? எஸ்தருக்கு அப்புறம் எனக்கு ஏது வாழ்க்கை? யாருக்காகவும் யாரோட வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுறது இல்ல டேவிட். அதை நான் திருப்பி சொன்னா, யாருக்காகவும் யாரோட வாழ்க்கையும் முடிஞ்சு போறது இல்ல டேவிட். எனக்கு ஒரு ஆசை டேவிட். தெரியும் சாந்தி, நீ பியானோல அடிக்கடி விரும்பி கேட்கிற டியூன் தானே? உன்னோட வேற எந்த ஆசையும் என்னால நிறைவேற்ற முடியாது. சிந்தும் மேகமானது என்றையில் வந்தவே, காதல் நீரில் மோகமானது நான் காதல் கொண்டவே. கண்ணீர் சிந்தும் மேகமானது என்றையில் வந்தவே, காதல் நீரில் மோகமானது காதல் கொண்ட வேளை.
நெஞ்சமானதே என் கையில் வந்தது நீரில் மோகமானதே நான் காதல் கொண்டதே எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்கு தான் ஆரம்பம். அதான் செட்டப்பே தெரியல. இந்த ஊருக சாப்பிடு, போகும்போது சரியா போயிடும். நம்ம ஹாக்கி ஸ்டிக்கு என்னாச்சு? அசட்டுத்தனமான தைரியத்துக்கும் அசட்டுத்தனமான வாழ்க்கைக்கும் காரணம் காதல் தான். ஓ, காதல் தோல்வியா? ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அதான் சோகம் தாங்கல இங்க வந்த. இதுதான்டா உண்மையான மன்மத பானம். காதல்ல முடியினவெல்லாம் இதுல மிதக்க ஆரம்பிச்சா கர சேர்ந்துருவான்னு நம்புறான். நீயும் நம்பு. இந்தா இல்ல போதும். அடப்பாவி, ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்ட் குடிக்கிறவெல்லாம் போதைக்காக குடிக்கிறான். உங்களுக்கு என்ன சோகம்? உனக்கு ரெண்டு ரவுண்ட் சோகம், எனக்கு 20 ரவுண்ட் சோகம். என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொன்னா வந்துடுமே. இனிமே எல்லா உண்மையும் வந்துடுமே. கனவுல கூட நீங்க தான் வர்றீங்கன்னு சொல்லுவா. இப்ப நிஜத்துல மறந்துட்டால நம்மளை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாதுன்னு சொல்லுவா. இப்ப அவளாவே பிரிஞ்சிட்டால காதல பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. தோல்விக்கு அப்புறம் புரிஞ்சுகிட்ட என்ன புண்ணியம்? காதல் 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 இல்லையே சாராயம் சாராயம் சாராயம், வேற வழி இல்ல. தமேன் குடி வாந்தி வர மாதிரி இருக்கு. எடு, மனசுல இருக்கிறவளை வெளியே கொண்டு வர மாதிரி எடு. ஏண்டா தலையெழுத்து? இனிமே நீங்க தான் நம்ம தலைவர். ஒண்ணுமே வேணாம், இங்க வந்தா இவனும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறானே. தலைவா பரவாயில்ல, ரெண்டு ரவுண்ட் போனதுக்கு அப்புறம் டேயின்னு கூப்பிடாம தலைவான்னு கூப்பிடுறிய, அது வரைக்கும் சந்தோஷம். காட் பிளஸ் யூ. தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க, நான் ரேகா பேசுறேன். ரேகா, நான் உங்ககிட்ட மடி பிச்சை கேக்குறமா, தயவு செஞ்சு என் பையனை மறந்துருமா. உங்க அப்பாவால நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறது முடிவு பண்ணிட்டமா. நீ என் பையன் மேல உண்மையான அன்பு வச்சிருந்து அவன் நல்லா வாழணும்னு நினைச்சா, தயவு செஞ்சு அவனை மறந்துருமா. மறந்துரு. ரேகா, யாருக்குமா போன் பண்ண? என் ஃப்ரெண்டுக்குப்பா. அதுக்குள்ள கட் பண்ணிட்டேம்மா. அம்மா, நாளைக்கு சர்ச்சில் உனக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் அறிக்கை படிக்க போறாங்கம்மா. அடுத்த வாரம் கல்யாணம், அதையும் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருக்கலாம். அதனால என்ன, அப்புறம் போன் பண்ணி சொல்லு. ரேகா, உன் ஃப்ரெண்ட் அது இதுன்னா உன் அப்பா நினைச்சத சாதிக்காம விடமாட்டான்னு சொல்லிடு. அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணங்கிறதுனால உன் படிப்பையே நிறுத்திட்ட. கல்யாணம் வேலை பார்க்கணும், வரட்டுமா? சாந்தி 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 சாந்தி. ஐயோ, இது எங்க மேடம் வீடு இல்ல?
பயப்படாம நில்லு, இனிமே உனக்கு எதுக்கு படிப்பு? அதான் காதல் காதல் படிச்சு கிழிச்சுட்டிய, போய் உட்காரு. சாந்தி, கொஞ்சம் ஊறுகா வேணும். டேவிட், what is this nonsense? Two nonsense. காதல்ல தோல்வி அடைஞ்சு ரெண்டு நான்சென்ஸ். ராஜா, என்ன இது? நீயே டேவிட் மாதிரி ஆனே? இது என்ன கேள்வி? ஏன்னா எனத்தோட தான் சேரும். இது என்ன மூட்டு வழி அயோடெக்ஸ் போட்டு சரி பண்ண? மனசு வழி அதான் ரெண்டு பேரும். போதும் டேவிட், போதும். மேடம், என்ன ஏன் ரேகா வெறுக்கணும்? நான் அவ அந்தஸ்த மட்டும்தான் நேசிச்சேன். ஏன் சொல்லணும்? அவளை மறக்க முடியல மேடம், அதான் குடிச்ச. பொண்ணுங்களால சொல்ல முடியாதது எவ்வளவோ இருக்கு. அவ என்ன சொல்ல நினைக்கிறான்னு புரியாத ஆம்பளைங்க உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ரேகா அப்படி சொன்னதுக்கு காரணமே அவ அக்கா எஸ்தர் முடிவு அவளுக்கும் ஏற்பட்டு நீ டேவிட் மாதிரி ஆயிடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் ராஜா. எஸ்தர், எஸ்தர், அந்த ராஜா ரேகா நீங்க தானே? ஆமா டேவிட், அந்த ராஜா ரேகா இவங்க தான். உங்க அத்தியாயம் எங்க முடிஞ்சதோ அங்க ஒரு புது கதை ஆரம்பிச்சிருக்க. எஸ்தர் மேல ஆணையா சொல்றேன், இவங்களை நான் சேர்த்து வைக்கிறேன். எஸ்தர், எந்த முடிவு உனக்கு ஏற்பட்டுச்சோ அந்த முடிவை நான் ரேகாவுக்கு ஏற்பட விட மாட்டேன். எந்த வாழ்க்கை நமக்கு அமையலையோ அந்த வாழ்க்கையை நான் இவங்களுக்கு அமைச்சு தரேன். இது உன் மேல சத்தியம். மைக்கேல் ஆசீர்வாதம், மறுபடியும் சந்திப்போம். இந்த சபையை சேர்ந்த திரு மைக்கேல் ஆசீர்வாதம் அவர்களின் குமாரத்தி செல்வி ரேகாவிற்கும், இதே சபையை சேர்ந்த காலம் சென்ற தாமஸ் பெர்னாண்டோ அவர்களின் குமாரன் செல்வன் பீட்டர் பெர்னாண்டோவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் அறிக்கை. இதற்கு திருச்சபை சட்டப்படி ஏதேனும் எதிர்ப்பு இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இந்த கல்யாணத்துக்கு நான் அப்செக்ஷன் தெரிவிக்கிறேன். காரணம், காதலிச்ச இவன் இருக்கிறப்போ யார் கையிலையும் ரேகாவை தர்றது கொடுமையானது. டேவிட், மைக்கேல், மத்தவங்க செஞ்ச பாவத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு கருணையே உருவான கர்த்தரோட ஆலயம் அது. புனிதமான இந்த இடத்துல உன்னை போல பாவிகளோட பேசுறதுக்கு நான் தயாரில்ல. வெளிவா பேசுவோம். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டதா நினைக்காத. கல்யாணத்துக்கு மதம் தடையா இருக்குதுன்னா அந்த மதமே எனக்கு தேவையில்லடா. என்னோட படகுத்துறையில பந்தல் போட்டு ஜாம் ஜாம் இந்த கல்யாணத்தை நடத்துவேன். உன்னால ஒண்ணு செய்ய முடியாதுடா. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை நான் என்னைக்கோ கொண்டுட்டா. அது நீ நடத்த போற கல்யாணத்துல தெரியும். ஏய், உன் கல்யாணத்தையே உன்னால நடத்திக்க முடியல. அன்னைக்கு இந்த டேவிடுக்காக யாரும் இல்ல, இன்னைக்கு இந்த ராஜா ரேகாவுக்காக இந்த டேவிட் இருக்கா. மிஸ்டர் மைக்கேல் ஆசீர்வாதம், நீ என்ன கொன்னிட்டதா சொன்னேன். நீ முடிச்சிட்டதா நினைக்கிற அந்த வாழ்க்கையோட அர்த்தமே இன்னைக்கு தான் நான் ஆரம்பிச்சிருக்கு. You wait and see. Hey, David, நாளைக்கு அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடு. இருந்தா நான் வந்துதானே ராஜா ரேகா கல்யாணத்தையே நடத்தி வைக்கணும். பாப்போம். David, எஸ்தர், இப்ப நடக்க போறது தர்ம யுத்தம். நீதான் எனக்கு துணையா இருந்து வலிமை தரணும். அம்மா, ரேகா, உங்க அப்பாவை மீறி என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா.
ரேஷா! நில்லு! ரேகா, என் மேல நம்பிக்கிறந்தான் என் குடவா. ராஜாவுக்கு உனக்கு நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். டேவிட், இரண்டாவது பொண்ணியும் என்கிட்டது பிரிச்சாதப்பா. அப்படினா, எஸ்தர உங்ககிட்ட பிரிச்சது நானா? சம்பந்தம் பேச வர சொல்லிட்டு ஆள வச்சு அடிச்சு ஏன் எஸ்தர் என்கிட்ட பிரிச்சது உங்க புருஷன்தான். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இந்த பாருங்க, இந்த பொண்ணுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டுமே பிளீஸ். மனசுக்கு பிடிச்சவனை மறந்துட்டு யாரோடையும் வாழ முடியாதுன்னு தான் எஸ்தர் போய் சேர்ந்தா. பிளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. இப்படி ஒரு கொடுமையான புருஷனை உங்களால மீற முடியல. உங்க வயித்துல பிறந்த ரேகாவால ராஜாவை மறந்துட்டு இன்னொருத்தனோட எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. நான் ரேகாவை கூட்டிட்டு போறேன். இந்த பொண்ணுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர போறேங்கிற சந்தோஷத்துல நான் போறேன். ஐயா, ஐயா, டேவிட் வந்து சின்னமா அழைச்சிட்டு போயிட்டாரு. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏய், இன்னும் அரை மணி நேரத்துல வங்கி இல்ல, உங்க உயிரை வாங்கிடுவேன். ரேகா டேவிட் கூட போயிட்டாளா? பாத்துக்கிட்டு பேசாம இருந்த? பாத்துட்டு தாங்க இருந்தேன். எஸ்தர் என்ன விட்டுட்டு போனதும் பாத்துட்டு தான் இருந்தேன். ரேகாவை நீங்க குடும்பப்படுத்துறதும் பாத்துட்டு தாங்க இருந்தேன். ரேகாவுக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் நடத்த போறேன், அதையும் நீ பார்க்கத்தான் போறேன். ராஜா, நீங்க போங்க. Thank you.
காற்றில் ஆடும் கொடி முல்லையே
ஐயா ராஜா வந்தான் அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கு தீர்த்து கட்டிடவா அம்மா கல்யாணத்தை பாக்குற அளவுக்கு வசதியா தான் கட்டி வச்சிருக்கிற மைக்கேலால ஏற்கனவே பாதிக்கப்பட்டவனா ரேகா ராஜா கல்யாணத்தை நான் நடத்தியே தீர்வேன் எவனாவது இடையில வந்தீங்க உங்க பணத்து மேலதான் கல்யாணம் நடக்கும் மைக்கேல் நானும் நீயும் நேருக்கு நேரா நிக்கிறோம் எந்த காதலுக்காக என்ன நீ அழிச்சியோ அதே காதலுக்காக நான் திரும்ப வந்திருக்கேன் மைக்கேல் நானும் ஓவரைக்கே வரேன் இவனை உயிரோட பார்க்கணும்னா ராஜா உடனே விட்டுரு மைக்கேல் என்ன இதெல்லாம் என் பையன் தான் எனக்கு தேவை இந்த கல்யாணம் இல்ல மைக்கேல் வந்து என் பையனை காப்பாத்து என் பையனை காப்பாத்து மைக்கேல் இந்த மைக்கேல் இதுவரைக்கும் எதிலையும் தோத்ததும் கிடையாது தோக்கவும் மாட்டான் அவ உயிரோட இருந்த தன்னோட நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப உயிர்ப்பிச்சு கேட்டதுனாலதான் மைக்கேல் எந்த காதல நீ அழிச்சியோ அதே காதல் தான் உன்னை இப்ப காப்பாத்தி இருக்கு என்ன மன்னிக்கிற அளவுக்கு என் பொண்ணு மேல நீ பாசம் வச்சிருக்கிறியே என்ன மன்னிச்சிருப்பா ஒரு தகப்பனா இருந்து நான் என் பொண்ணை மறந்துட்டேன் நீ ஒரு காதலனா இருந்தவளை மறக்காம இருக்கிறியே என்னை பத்தி கவலைப்படாதீங்க
இனிமேல அது ராஜா ரேகா வாடுவான். இப்பவே செய்யறேன், உன் கண்ணு முன்னாலே செய்யறேன். ரேகா ராஜா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு வந்தேன் டேவிட். நான் எங்கேயாவது எப்பவாவது ஏதோ ஒரு ஜென்மத்துல உன் மனசு தொடுவேங்கிற நம்பிக்கையில இந்த அலை மாதிரி திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்துகிட்டு தான் இருப்பேன். டேவிட்